வணக்கம். இந்த வீடியோவில் QGIS சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டியது. நீங்கள் நார்மலாக கூகுளில் போய்ட்டு QGIS டைப் பண்ணுங்கள். QGIS-ஓட வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. இதில் சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் நவுன்னு இருக்கும். இதில் ரெண்டு விதமான வெர்ஷன் இருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒன்று இருக்கும், இன்னொன்று எல்டிஆர் வெர்ஷன். ஓகேங்களா? எல்டிஆர் வெர்ஷன் பார்த்திங்கன்னா பக் ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து லேட்டஸ்ட் ஆப்ஷன்ஸோடு இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் பக் ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் லேட்டஸ்ட் ரிலீஸ்னு இருக்குது, லாங் டேர்ம் ரிலீஸ்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த லாங் டேர்ம் ரிலீஸ் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. லேட்டஸ்ட்டில் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் வந்து பக்ஸ் இருக்கும், அதை கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது லாங் டேர்ம் ரிலீஸில் வந்து பார்த்திங்கன்னா பக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த எல்டிஆர் வெர்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இப்போது ரீசெண்டாக போய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3.22 இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? QGIS-OS ஜியோ அப்படின்னு டவுன்லோட் ஆகும். இப்போ இதில் QGIS 3.22 வெர்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தாலே டேட்டா இன்ஸ்டால் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி டைரக்டரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் இந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும், QGIS 3.22.7. இதில் வந்து பார்த்தீங்கன்னா QGIS டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்கும். இந்த ஐக்கானை தான் இங்கே யூஸ் பண்ணிக்கணும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். QGIS ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பனிங் விண்டோ இருக்கும். இதில் நியூ எம்டி ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுமாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பேசிக்காக சில ஸ்டார்டிங் ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணதை மட்டும் சொல்ல போகிறேன். அடுத்து அதில் GIS ஆப்ரேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ளகின்ஸ்னு இருக்கும். இதில் போயிட்டு மேனேஜ் ஆல் இன்ஸ்டால் ப்ளகின்ஸ். ஓப்பன் பண்ணிங்க. இதில் ஆல் இருக்கும். இதில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்டில் காமிக்காத லிஸ்ட்டு. இதில் நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இதில் சர்ச்சில் க்யூன்னு அடிச்சிங்கன்னா குயிக் மேப் சர்வீசஸ்னு ஒரு ப்ளக்இன் இருக்கும். இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் கூகுள் ஹைப்ரிட், கூகுள் இமேஜ், கூகுள் ரோட் மேப் இல்லை ரெஃபரன்ஸ் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிக்கலாம். அதில் குயிக் மேப் சர்வீஸ் இருக்கும். அந்த ப்ளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வெப்னு ஒரு மெனு இருக்கும். அதில் குயிக் மேப் சர்வீசஸ்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் லேயர்ஸ், கூகுள் லேயர்ஸ் இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணும் போது இத்தனை லேயர்ஸ் காமிக்காது. அப்போ என்ன பண்ணுங்கள், இதிலே இதோடய எண்டில் பார்த்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ்னு இருக்கும். குயிக் மேப் சர்வீஸில் இந்த ஆப்ஷனில் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இதில் வந்து மோர் சர்வீசஸ்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த மோர் சர்வீசஸ் போயிட்டு கெட் கான்ட்ரிபியூட்டட் பேக். நான் ஆல்ரெடி இதை பண்ணதால் எனக்கு எல்லா லேயருமே காமிச்சிது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணும் போது நிறைய லேயர்ஸ் காமிக்காது. அதனால் கெட் கான்ட்ரிபியூட்டட் பேக்குன்னு கொடுத்துங்க. ஓகே, இது ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்க. கொடுத்தீங்கன்னா இதில் குயிக் மேப் சர்வீஸில் இந்த லேயர்ஸ்லாம் வரும். இனிஷியலாக இந்த லேயர்ஸ் எத்தனை லேயர்ஸ் வராது. கூகுள் மேப்பில் போயிட்டு கூகுள் ஹைப்ரிட் கொடுத்தீங்கன்னா மேப் க்ரியேட் ஆகிடும். இது எவ்வளோ ஜூம் பண்ணிங்கன்னா
நார்மலாக உங்களுக்கு கூகுள் ஹைப்ரிட்ல என்ன இருக்கோ அது மாதிரி வரும். இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் லேயர்ஸை ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லேயர், உங்களுக்கு அவுட்புட் மேப்லேயும் அந்த லேயர் பேக்ரவுண்டில் இருக்கும். இதே மாதிரி ஆட் பண்ண பண்ணால் இந்த சைடில் ஆட் ஆகும். உங்களுக்கு லேயர் ஆஃப் பண்ணிடுறேன், கூகுள் ரோட் மேப் மாதிரி வந்துடும். உங்கள் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் எந்த லேயர் வேணுமோ அதை ஆன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த பேக்ரவுண்ட் லேயர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். சப்போஸ் இந்த லேயர்ஸ் வேணாம் யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது பேசிக்ஸு. மற்ற ஆப்ரேஷன்ஸ் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அதுக்கு தேவையான ப்ளக்இன்ஸ் ஒன்று ஒன்றா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.